அன்பார்ந்த வேந்த டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் மூலிகை மருத்துவத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருத்துவம் மலச்சிக்கல் மலச்சிக்கல் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இன்றைக்கி பலரும் வந்துட்டு முக்கிய வேலை நிமித்தம் காரணமாக வெளியூர் பயணங்கள் வந்துட்டு அதிகமாக வந்து செல்கிறாங்க அது வந்து பணி நிமித்தம் மட்டும் இல்லாமல் வேறு இன்டர்வியூ அப்புறம் வந்துட்டு ஒரு எக்ஸிபிஷன் இல்லைன்னா மீட்டிங்கு இல்லைனா ஏதாவது ஒரு தொழில்துறையில் வந்துட்டு பங்கெடுப்பு அந்த மாதிரி வந்து புதுசு புதுசாக வந்துட்டு ஒரு பல காரணங்களால் வெளியூருக்கு வந்து செல்கிறாங்க வெளியூருக்கு அந்த மாதிரி செல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா புது இடத்துல அந்த சென்று வர பலருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து தூக்கம் வராது அங்கே கிடைக்கக்கூடிய உணவுகள் வந்துட்டு நல்லா வந்து சாப்பிடுவாங்க தண்ணி எல்லாம் நல்லா குடிச்சிருந்தாலும் போதிய அளவு வந்து உறக்கம் இல்லாததுனால உடல் வந்து சூடு அதிகமாகி மலச்சிக்கல் வந்துட்டு ஏற்பட்டுரும் அந்த மலச்சிக்கல் வந்துட்டு அன்றைய தினம் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு மூன்று தினம் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்து மலச்சிக்கல் இருக்கும் அவங்களுக்கும் உடல் சூடு வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கோ அவங்களுக்கும் வந்து மலச்சிக்கல் வந்து இருக்கும் இது இல்லாமல் உணவு எடுக்கிறதுல வந்து கடின உணவுகளை வந்துட்டு முதல்லையும் எளிய உணவுகளில் அடுத்தும் வந்துட்டு சாப்பிட்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு செரிமான கோளாறு ஏற்படும் அதனால் மலச்சிக்கல் வந்து ஏற்படும் இது இல்லாமல் டாய்லெட்டு அதாவது நம்ம கழிவறை உபயோகப்படுத்துறது வந்து சாதாரணமாக வந்து இந்தியன் இல்லாமல் வெஸ்டர்ன் இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறதுல பலருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலச்சிக்கல் வந்து பிரச்சனை வந்து இருக்குது இப்போ அவங்களுக்கான மருந்துகள் செய்முறையை அம்மா விளக்கத்தோடு சொல்லுவாங்க மலச்சிக்கல் மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னாக்கா உணவுகள் வந்து சாப்பிட்டதுக்கு முதல்லையும் தண்ணி குடிக்கணும் சாப்பிட்ட பிறகும் தண்ணி குடிக்கணும் தலையில் எண்ணெய் வச்சுக்கிறாட்டினாக்கா அவங்களுக்கு சூடு உடம்பு முழுக்க வந்து சூடாக இருக்கும் அதிக கவலைனால் தூங்காமல் ஏதாவது மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு தூங்காமல் இருக்கிறவங்க இரவு நேரத்தில் அதிக நேரம் முழிச்சுக்கிட்டு தூங்காமல் இருக்கிறவங்க இரவில் வேலை பார்க்குறவங்க அதிக தூரம் ட்ராவல்ஸ் பண்ணுறவங்க உட்கார்ந்த இடத்துலையே வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி நேரம் தவறி சாப்பிட்றவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து மலச்சிக்கல் இருக்கும் கவலைனால் எப்படி மலச்சிக்கல் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் கவலைனால் கண்டதெல்லாம் நினச்சிட்டு வந்து அவங்க நேரத்துக்கு உணவு சாப்பிட மாட்டாங்க தண்ணியும் குடிக்க மாட்டாங்க லேட் லேட்டாக சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு வந்து ஆறு லிட்டர் தண்ணி குறைஞ்சது குடிக்கணும் அதில் அவங்க நாலு லிட்டராவது குடிக்கணும் குறைஞ்சது மூணு லிட்டரு கூட குடிக்கிற அளவுக்கு இப்போ யாருமே தண்ணி நம்ம உடம்புக்கு எடுத்துக்கறதில்ல அப்படி இருக்கிறப்போ நம்ம உணவுகள் வந்து செரிமானம் ஆகணும்னாக்கா முக்கியமாக தண்ணி வந்து அந்த நம்ம சாப்பிட்ற உணவில் கலந்து இருந்ததுனா தான் வந்து குழக்குழன்னு மழம் வந்து செரித்து வெளியே வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி தண்ணியை குடிக்காமல் இருந்தாங்கனாக்கா அவங்க முக்கி வெளியே போகிறப்போ அவங்களுக்கு அதிக இரத்தப்போக்கும் அதாவது கொழுப்பு சத்து சேர்ந்து மலவத்தோட சேர்ந்து வெளியே வர்றப்போ அவங்களுக்கு நரம்புகள் வலுவிளக்கும் பெண்கள் வந்து முக்கி போனாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து கருப்பை பிதுக்கும் அந்த மாதிரி நோய்கள்லாம் வரும் அடிக்கடி வந்து அவங்க மலச்சிக்கல்ல கஷ்டப்பட்டு க வெளியில் வரக்கூடாது முக்கி வெளியே போனாங்கனாக்கா அவங்களுக்கு கருப்பை பிதுக்கும் கருப்பை பிரச்சனை கசடுகள் தங்கி இருந்துச்சுனாக்க வேறு வேறு நோய்கள்லாம் அதிக நோய்கள் வரும் முக்கியமாக வந்து அவங்களுக்கு இந்த மூலம் அப்படின்ற நோய் பௌத்திரம் இதெல்லாம் வந்து வர்றதுக்கு மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த நோயெல்லாம் அடுத்து அடுத்து வரும் அதனால் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கறணுனாக்கா மலச்சிக்கல் இல்லாமல் நம்ம உணவுகளை வந்து சாப்பிட்டுக்கிறோங்க நல்லா தலைக்கு எண்ணெய் வைங்க உடம்பு ஒரே சீதோஷ்ண நிலையில் இருக்கும்படியாக பார்த்துக்கறணும் இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா காய்கறி சாப்பிட்றவங்களுக்கு சில ந சில பேருக்கு வந்து காய்கறி சாப்பிட்டா எனக்கு நல்லபடியாக நான் வந்து மோசன் போயிடுது மாமிச உணவுகள் சாப்பிட்டப்போ மோசன் கட்டி வெளியே போகாமல் இருக்குது அப்படின்னாக்கா அந்த இதை கொஞ்சம் தவிர்த்துட்டு ஒரு வயசுக்கு மேலே வந்து அந்த கடின மாமிச உணவுகள் சாப்பிட்றத தவிர்த்துட்டிங்கனாக்கா உங்கள் உடம்ப நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கரலாம் காய்கறி சாப்பிட்றதுனால நம்ம வலுவிழந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் மலச்சிக்கல் இல்லாமல் உடம்பை பார்த்துக்கிறது தான் வந்து ஆரோக்கியமான உடம்பு மலச்சிக்கல் சரியாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் கொய்யா பழம் பழங்கள் வந்து பெரும்பாலும் நம்ம தமிழர்கள் உணவில் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறமா பழங்கள் சாப்பிடுவாங்க இப்போது சில பேர் என்ன செய்கிறாங்க இரவு நேரத்தில் உணவுகள் எடுத்துக்கிறாம பழங்கள் வந்து நிறையா எடுத்துக்கிறாங்க அப்படி பழங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக சாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேல் வந்து நீங்கள் பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு எப்போவும் உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் எனர்ஜியாகவும் இருப்பீங்க ரத்தோட்டங்களும் ஒரே சீராக இருக்கும் மலச்சிக்கல் இல்லாமல் நல்லா மோசம் போவீங்க பழம் தான் எடுத்துக்கிறனும் கொய்யா பழம் ஒன்று அது சிகப்பு கொய்யானாலும் வெள்ளை கொய்யானாலும் நல்லா பழமாக எடுத்துக்கோங்க காயாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு மழத்தை வந்து கட்டும் பழமாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லா மெண்டு சாப்பிட்டுட்டிங்கனாக்கா அந்த சர்க்கரை நோயாளி உள்ளவங்க அவங்களெலாம் பார்த்திங்கனாக்கா அதிக மெடிசன் எடுத்துக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து மழைக்கெட்டு அதிகமாகவே இருக்கும் அதனால் பழங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டாக்கா ரொம்ப நல்லது ஒரு கொய்யா பழமாக ஒன்று எடுத்துக்கிறணும் அது கூட முருங்கை இலை அல்லது பூ எதுனாலும் கூட சேர்த்துக்கலாம் நம்ம முருங்கைப்பூ ஒரு அஞ்சு பூ எடுத்துக்கிறலாம் இது மழைக்கட்டு இல்லாமல் பார்த்துக்கிறோம் நரம்பை வலுப்படுத்தும் கசடுகளை வெளியேற்றும் முருங்கை காய் இது சமூலமும் வந்து நம்மளுக்கு மருத்துவத்துக்கு பயன்படும் இது கூட பூவும் எடுத்துக்கிறலாம் ஒரு பழம் எடுத்துக்கிட்டோம் முந்திரி பருப்பு ஒரு ஏழு பருப்பு எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை இடிச்சுக்கிறலாம் கூட பணம் கருப்பட்டி இந்த அளவுக்கு ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு கூட நான் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு இனிப்பு தேவைக்கு தக்கன எடுத்துக்கிறலாம் பனங்கருப்பட்டி இப்போ இது ரெண்டையும் இடிச்சுக்கரலாம் இப்போது இந்த பூ வந்து மெல்லிசாக இருக்கிறதுனால நெய் கூட சேர்க்குறதுனால பச்சையாக சேர்த்துக்கிட்டால் தான் ரொம்ப நல்லது ஒரு அஞ்சு பூ முருகைப்பூ சேர்த்துருக்கோம் அது கூட இந்த முந்திரி பருப்பும் பனங்கருப்பட்டியும் கூட சேர்த்துக்கிறோம் நாட்டு மாட்டு நெய் நெய் வந்து சாப்பிட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு உடம்ப நல்ல கழிவுகளை வெளியேற்றும் உடம்பு ஒரே சீதோஷ்ண நிலையாக வச்சுக்கிறோம் அதிக சூடும் ஆகாது அதிக குளிர்ச்சியும் ஆகவிடாது கழிவுகளை வெளியேற்றிட்டு புத்துணர்ச்சியாக வச்சுருக்கோம் ரொம்ப குண்டாக இருப்பாங்க பார்த்தீங்களா குண்டாக இருக்கிறவங்களை வந்து அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் வந்து கரைச்சிட்டு நல்ல கொழுப்பு மட்டும் உடம்புல இருக்கும் அப்போ அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க உடம்பு நல்லா ஸ்லிம்மாக அழகாக இருக்கும் இது கூட தான் வந்து பழத்தை நீங்கள் வந்து கூட நறுக்கி போட்டு சாப்பிட்டுக்கிட்டிங்கனாலும் சரி அல்லது இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு இந்த பழத்தை கூட நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு மலச்சிக்கல்ன்றது இருக்காது தினமும் வந்து மலச்சிக்கல் தீர வரைக்கும் இந்த மருந்தை தயார் பண்ணி இரவு நேரத்துலேயோ காலை நேரத்துலையோ சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு பழம் சாப்பிட்டுக்கோங்க சாப்பாடு சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது ரொம்ப நல்லா வேலை செய்யும் மலச்சிக்கல் சரியாகிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்